புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். 23வது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் லெப்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க இந்த பதவியை வகித்திருந்தார். இந்நிலையில் அவரின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்திருந்தது. இதனையடுத்து ராணுவத்தின் புதிய தளபதியை நியமிப்பது தொடர்பாக இழுபறி நிலை ஏற்பட்டிருந்தது. ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாவை நியமிக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திட்டமிட்டிருந்தமைக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தன. மேலும் இந்த தீர்மானம் காரணமாக ஜனாதிபதி சிறிசேன தனது சொந்த கட்சியின் உறுப்பினர்களிடமிருந்தும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டதோடு ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த விவகாரத்தில் முரண்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையிலேயே புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை விடுதலை புலிகளுடனான இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய தளபதிகளில் மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டார். குறிப்பாக யுத்த காலத்தில் மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா தலைமை தாங்கிய படையணி ஊடாகவே தமது உறவுகள் கையளிக்கப்பட்டு பின்னர் காணாமலாக்கப்பட்டார்கள் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.